வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணிட்டு வர 100 ரூபாய்ஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் April 1 to 15 அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு 100 ரூபாய் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச்னா என்ன, அதில் நான் எப்படிலாம் பணம் சேமிக்கிறேன், எப்படி புதிய 100 ரூபாய் நோட்டுகளாக நான் சேமிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். ஸோ நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட வீடியோ எல்லாருமே பார்த்தவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த April 1 to 15 இந்த 15 நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் ஒரு 400 ரூபாய் வந்து சேமித்தேன். அதாவது 4 புதிய ரூபாய் 100 ரூபாய் நோட்டுகளை சேமித்தேன். ஸோ எப்படி எந்த செலவை கட் பண்ணி சேமித்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நான் பெருசாக செலவை வந்து கட் பண்ணல. ஸோ எப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 400 ரூபாய் தான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து நல்ல புது நோட்டாக கிடச்சிச்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புதிய நோட் தான். ஸோ இந்த 400 ரூபாய் நோட்டு எப்படி எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் வந்து இன்னொரு ஊரில் வேலை பார்க்குறேன். ஸோ எனக்கு எப்போதுமே டிஏ கொடுத்துருவாங்க. 3500 வந்து எனக்கு டிஏ உண்டு, பஸ் காசு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பஸ் காசு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா 31 நாளைக்கு 3100 ரூபாய், ஒரு நாளைக்கு எனக்கு 100 ரூபாய் ஆகும். ப்ளஸ் மிச்சம் இருக்கக்கூடிய 400 ரூபாயை வந்து வண்டி டோக்கனுக்கு அங்கேயும் இங்கேயும் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் 3500 ரூபா அந்த அவங்க கொடுக்க டீ அமௌண்ட்டை அப்படியே வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெல்லாம் லீவ் விட்டால் என்ன பண்ணுவீங்க, ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு சேர்க்குறீங்கன்னு சொல்லுவோம். பட் ஆனால் நம்ம கரெக்டாக எப்போதுமே எடுத்து வைக்கக்கூடாது. ஒரு அமௌண்ட்டை வந்து ஈவன்தோ ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருந்தாலும் எடுத்து வச்சுறதுனால தான் அந்த அமௌண்ட் நமக்கு சேவிங்ஸ் தானே. ஸோ அப்படி பார்க்க போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா April 1 to 15 வரைக்கும் 2 சனிக்கிழமை 2 ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் 2 நாள் கவர்மெண்ட் லீவ் வந்துச்சு. அதாவது மகாவீர் ஜெயந்தியும் ப்ளஸ் தமிழ் வருஷ பிறப்புக்கும் மொத்தம் 6 நாள். ஆனால் இந்த 6 நாளில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 ஞாயிற்றுக்கிழமை லீவு, மகாவீர் ஜெயந்தி ப்ளஸ் தமிழ் வருஷ பிறப்புக்கு லீவ் விட்டாங்க. பட் ஆனால் இந்த 2 சாட்டர்டேயுமே எனக்கு வந்து ஒர்க்கிங் டேவாக வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ அந்த 4 நாளைக்கு நான் வந்து காலேஜ் போகலை. அப்போ 4 நாளைக்கு நான் காலேஜ் போகாதனால அன்றைக்கி ஒவ்வொரு நாளைக்கு எடுத்து வச்சிருந்த 100 ரூபா பஸ் அமௌண்ட் வந்து நான் என்ன பண்ணிடுவேன், சேவ் பண்ணிடுவேன். ஸோ அப்படி அந்த 4 நாளைக்குரிய பஸ் அமௌண்ட் 400 ரூபாயை அப்படியே அழகாக எடுத்து நான் அந்த 100 ரூபாய் நோட்டாகவே இருந்துச்சு, நான் எப்போதுமே சில்லற மாற்றி வச்சுருவேன் பேங்க்கில் போயிட்டு. ஸோ அந்த 400 ரூபாயை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் உண்டியில் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து 4 நாள் பஸ் காசு மிச்சம் பண்ணி நல்லா சேமிக்க முடிஞ்சு. ஸோ நம்மளோட ஆல்ரெடி நான் எனக்கே கம்மியான சம்பளம் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செலவை இன்னும் கொஞ்சம் குறைச்சி 100 ரூபா சேமிக்க முடியாது, அப்படி சேர்த்தா செலவே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம பணத்தை சேமிச்சுக்கலாம். ஏன்னா 100 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லையா. ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்மளால் சேமிக்க முடியாது. ஸோ எப்பப்போ சான்ஸ் கிடைக்குதோ அதை சேமித்து இந்த மாதிரி போட்டுக்கிறது தான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் சேவிங்ஸ் சேலஞ்ச் அட்டன் பண்ணிட்டு வரீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.